அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசிய இயந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதற்குண்டான முழு விவரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் செஞ்சீங்கனாக்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைப்பது உறுதி. பிரிந்த நபர்கள்லாம் வந்து ஒரு சிலர் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமலே இருப்பாங்க, ஒரு சிலர் பிரிந்து போயிருப்பாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் கூட ஒரு சிலர் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை, இது வந்து கணவன் ஒற்றுமைக்கு ரொம்ப நல்ல ஒரு வசிய முறை. இது பிரிந்திருக்கும் கணவனோ மனைவியோ அல்லது சேர்ந்து வாழ்ந்து கொண்டே மனதளவிலும் உடல் அளவிலும் பிரிந்திருக்கும் நபர்கள் இந்த வசிய முறையை பயன்படுத்தலாம். இதற்குரிய நாள், நேரம், கிழமை எல்லாவற்றையும் இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வசிய முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். ஆனால் 8 மணிக்கு மேலே தான் நீங்கள் பண்ணணும். இதற்குண்டான முறைகள் இருக்குது, நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு பிளாக் கலர் பேனா எடுத்துக்கோங்க. நீங்கள் பேப்பர் வந்து ரொம்ப பெரிய பேப்பராக எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓரளவுக்கு உங்கள் மொபைல் சைஸில் பாதி இருந்தால் கூட போதும். ஆனால் கொடுத்துருக்கிற இந்த இயந்திரம் அதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப லாபகமாக நீங்கள் வரையணும். அப்படி அந்த சின்ன பேப்பரில் என்னால் வரைய முடியாது அப்படின்னாக்கா A4 ஷீட் பேப்பரை 4 துண்டாக பண்ணுங்கள். அதில் ஒரு பேப்பரில் நீங்கள் இந்த இயந்திரத்தை, நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை நீங்கள் வரையணும். இயந்திரத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வரைமுறைகள் வந்து கிடையாது இதற்கு வந்து. ஆனால் பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பேர் கீழே பண்ணணும், நீங்கள் விரும்பினவரோட பேரை கீழே பண்ணணும். கொடுத்துருக்கிற இயந்திரம் சக்தி வாய்ந்த இயந்திரம், எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது, அடுத்தல் திருத்தம் இருக்கக்கூடாது. 8 மணிக்கு மேலே பண்ணுங்கள், நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு, ரொம்ப எளிமையாக நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வரைங்க. வேணும்னாக்கா ஸ்க்ரீன்ஷாட் அடித்து நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு வரையலாம். இல்லைனாக்கா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வரையலாம். என்ன விஷயம் நிறைய இருக்குது. இதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போவும் சொல்கிறேன், வரைமுறை கிடையாது. இப்படி தான் வரையணும், இப்படி தான் ஃபினிஷ் பண்ணுங்கிறது கிடையாது. அப்படியே அச்சாசலாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி கரெக்டாக வரைங்க. கீழே ப்ளஸ்லாம் வந்து கரெக்டாக போடுங்க, 5லாம் கரெக்டாக போடுங்க, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் கரெக்டாக போடுங்க. மேலே இருக்கிற அந்த கட்டம், முக்கோணம், அந்த 2 கண், அந்த பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அரபி எழுத்து, அதை கரெக்டாக போடுங்க. உங்கள் பேரை கீழே போடணும், நீங்கள் விரும்பின நபருடைய பேரை வந்து மேலே போடணும். இந்த மாதிரி நீங்கள் 3 இயந்திரங்கள் வரையணும். இந்த மாதிரி 3 இயந்திரங்கள் நீங்கள் வரையணும். வரைஞ்சி பொறுமையாக வரைங்க, ஒன்றும் அர்ஜென்ட்டே கிடையாது. ஒரு இயந்திரத்தை நீங்கள் இம்மிடியட்டாக எரிச்சிடலாம், வீட்டுக்குள்ளே எரிக்கலாம் அல்லது வீட்டுக்கு வெளியே போய் கொண்டு போய் கூட எரிக்கலாம். எரிஞ்சி வீட்டுக்கு வெளியே பண்ணுறவங்க சுத்தமான இடத்துல வச்சு எரிங்க, சாம்பல் அப்படியே போட்டுருங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சுத்தமான இடமா பார்த்து எரித்து சாம்பலை சுத்தமான தண்ணியில் கலந்து எங்கேயாவது ஒரு கால் படாத இடமா பார்த்து ஊற்றி விட்டுருங்க. முதல் இயந்திரம். 2வது இயந்திரம், மடித்து நீங்கள் கயிறு கட்டி மறாநாள் காலையில் நீங்கள் இதை ஏதாவது ஒரு செடியிலையோ மரத்துலேயோ கட்டி தொங்க விடுறீங்க. 3வது இயந்திரத்தை நீங்கள் புதைக்கணும், சுத்தமான இடமா பார்த்து நீங்கள் இந்த இயந்திரத்தை புதைக்கணும். 3 விதமான வேலைகளை நீங்கள் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. யாரும் பார்க்காத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து பக்காவாக கிடைக்கும். பவர்ஃபுல்லான இயந்திரம் இது. அம்மா பேர் போட வேண்டாம், பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, நான்வேஜ் சாப்பிட்டு கூட இந்த வசிய முறையை கையாளலாம். இப்போ 3 இயந்திரங்களும் 3 விதமாக பண்ணி முடித்தப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு 7 டேஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ரிசல்ட் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாகத்தான் கிடைக்கும். ஒரு வாட்டி பண்ணாலே போதும், நிச்சய பலன் உண்டு. பல வசிய முறைகளை பயன்படுத்தி தோல்வி கண்ட நபர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க நிச்சயமாக இந்த பதிவை பார்த்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த முயற்சியை நீங்கள் கையில் எடுங்க. நிச்சய வெற்றி உங்களுக்காகவும் காத்துட்ருக்கு. இதை வந்து உறுதியாக சொல்வோம், ஒரு முறை பண்ணாலே போதும். நீங்கள் 2-3 முறை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தேவையில்லை, ஒரு முறை பண்ணாலே போதும். ரிசல்ட்டு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். பெண்களுக்கும் இதே வழிமுறைகள் தான், அவர்களுக்கென்று தனியாக எந்த வழிமுறையும் கிடையாது. ஆண்கள் எந்த அவங்களுக்கு என்னென்ன டைம் சொன்னோன்னா அதே டைமில் அதே டேட்
அதே நேரத்தில் நீங்கள் பணிகளும் பண்ணலாம். பிரிந்த நபருக்காக, காதலனுக்காக, கணவனுக்காக நீங்கள் பண்ணுங்கள். வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பது உறுதி. இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. பழமையான எந்திரம், சக்தி வாய்ந்த ஒரு வசிய எந்திரம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைஃப் லாங் உங்களுக்கு இது பலன் தரக்கூடியது. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.